ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மெனோபாஸ். இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்ன? இந்த மெனோபாஸ் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மனதளவுலையும் உடம்பளவுலையும் என்ன மாதிரியான அறிகுறிகள், என்ன மாதிரியான வித்தியாசங்கள், மாற்றங்கள் ஏற்படும், இந்த மெனோபாஸ் வந்துட்டு எப்படி ஏற்படுது, ஏன் ஏற்படுது, இந்த மெனோபாஸ் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் பீரியட்ஸை குறிக்குது என்பது தான் இதனுடைய அர்த்தம். இந்த வீடியோவில் இந்த மெனோபாஸினுடைய முழு விவரத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் மாதவிடாயை தான் இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து 12 மாதங்கள் இல்லை ஒரு வருஷம் தொடர்ந்து பீரியட்ஸே ஆகலை அப்படின்னா மட்டும்தான் அது மெனோபாஸ், இறுதி மாதவிடாய் அப்படின்னு சொல்ல முடியும். 6 மாதம் இல்லை 10 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது இறுதி மாதவிடாய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மெனோபாஸ் ஒரு பெண்ணினுடைய உடம்பில் ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். ஒவ்வொரு பெண்ணும் பிறக்கும் போதே அவங்களுடைய சினப்பையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கருமுட்டை வந்துட்டு இருக்கும். இந்த சினப்பையில் தான் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் வந்துட்டு உற்பத்தி ஆகுது. இதன் விளைவாக தான் ஒரு பெண்ணுக்கு பருவம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது. இந்த பீரியட்ஸ் கூட அவங்களுக்கு ஒரு கருமுட்டை வந்துட்டு, நல்லா முதிர்ந்த கருமுட்டை ஒன்று வந்துட்டு வெளியே வருது. இது தான் வந்துட்டு மாதவிடாய். எவ்ரி 30 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து நடைபெறுது. பெண்களுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே போகும்போது, அதாவது 40 வயதுக்கு மேலே போகும்போது, சின்னப்பையில் கருமுட்டை வெளியே வருவது வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்து முழுப்புறம் முழுமையாக நின்று போயிடுது. இதுதான் வந்துட்டு பீரியட் ஸ்டாப் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் மென்சோபாஸ். சில பெண்களுக்கு 30 வயதுலேயே இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா என்பதை பார்த்து தெரிஞ்சு. இந்த மெனோபாஸ் ஒரு பெண்ணுக்கு எந்த காலகட்டத்தில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 40-52 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த மெனோபாஸ் இறுதி மாதவிடாய் காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அவங்களுக்கு மனதளவில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அவங்களுடைய நடவடிக்கையில் அவங்களுடைய மாற்றங்களில் இருந்தே நாம் அதை தெரிஞ்சிக்க முடியும். வாங்க அந்த சிம்டம்ஸ் அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80% பெண்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு முகம், கழுத்து இல்லை நெஞ்சு பகுதி இல்லை பாதம், கை இதெல்லாமே சடனாக சூடாகிடும். ஓவர் ஹீட்டாக அப்படியே கொதிக்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து சில நிமிடங்கள் இல்லை சில நொடிகள் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே அந்த ஹீட் வந்து குறைஞ்சிடும். இது பகல் நேரத்திலே நடைபெறும் இல்லை இரவு நேரத்திலே நடைபெறும். இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு சில மாதங்கள்லேருந்து சில வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் பீரியட் அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த அறிகுறி. அடுத்தது அதிகப்படியாக வேர்த்து ஊற்றுதல், வியர்வை. நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, சடனாக உங்களுக்கு தெரியாமல் அதிகமாக வேர்த்து ஊற்றும், உங்களுடைய துணி நனைகிற அளவுக்கு, உங்களுடைய தலைகாணி பெட்ஷீட் நனைகிற அளவுக்கு அளவுக்கு அதிகமாக வேர்த்து ஊற்றும். அடுத்தது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவது, எந்த காரணமே இல்லாமல் சடனாக படபடப்பாக இருக்கிறது, பதட்டமான உணர்வு ஏற்படுவது, உடம்பு வந்துட்டு தட தட அப்படின்னு வருவது, இது எல்லாமே வந்துட்டு இந்த மெனோபாஸ் காலத்தினோடு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அடுத்தது பிற பொறுப்பில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுவது. இப்போது ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கம்மியாக சுரக்கிறதுனால பிற பொறுப்பு வந்துட்டு உலர்ந்து போதல், ட்ரை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் அரிப்பு மற்றும் எரிச்சல் அந்தத்தில் ஏற்படும். உடல் உறவு கொள்ளும்போது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் உறவு செக்ஸ் வைத்துக்கொள்வதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தது சிறுநீர் கழித்தல், அடிக்கடிக்கு வந்துட்டு அவங்களுக்கு சிறுநீர் போகணும் அப்படின்ற உணர்வு வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு யூரின் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்களால யூரினை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சடனாக அவங்களால காலையிலே யூரின் போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த யூரின் ஃபீலிங் இருக்கும். அடுத்தது மூட்டு வலி, முதுகு வலி, தசை வலி, இது எல்லாமே ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா, வயது ஆகுறதுனால அவங்களுக்கு எலும்பில் திசுக்கள் எல்லாமே குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கம்மியாக சுரக்கிறதுனால எலும்புகளினுடைய திசுக்களினுடைய அடர்த்தி
வந்து குறைஞ்சி போகும். இதனால் எலும்புகள் வந்து தேரிஞ்சு போயிடும். ஸோ இது தேயாமல் இருக்கிறது நம்ம நம்ம கால்சியமும் விட்டமின் டி அப்புறம் மல்டி விட்டமின் டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும். ஸோ இந்த நேரத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே காயப்படுவதற்கும் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. முறையான சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலும்பு தேயிற பிரச்சனையிலிருந்து மட்டும் இல்லாமல் முதுகுவலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது பெண்களுக்கு வந்துட்டு இந்த பீரியட் ஸ்டாப் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பில் முடிகள் வந்துட்டு கொட்ட ஆரம்பிக்கும். சில பேருக்கு தலையில் அதிகமான முடி கொட்டும், சில பேருக்கு வந்துட்டு முகத்தில் முடி வளர செய்யும். அடுத்தது பற்களில் வந்துட்டு பூச்சி ஏற்படும், பற்கள் சீக்கிரமாகவே வந்துட்டு விழுந்துவிடும். அப்புறம் வாயில் உமிழ்நீர் சுரக்கிறதையும் வந்துட்டு குறைஞ்சிடும். இது எல்லாம் தான் இந்த மென்சோபாஸ் காலத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அடுத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெஞ்சு சடனாக வந்துட்டு படப்படான அடிச்சுக்கும். அடுத்து உடம்பு வந்துட்டு உலர்ந்து போய் அப்படியே ட்ரைனஸாக இருக்கும், இதனால் அரிப்பு நிறையா ஏற்படும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கூட உடனே அதை இழுத்துக்கும், அப்படியே ட்ரைனஸாகவே காஞ்சி போன மாதிரியே இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜவ் அந்த தன்மை வந்து குறைஞ்சி போய் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஒரு குச்சி மாதிரி உடம்பு இருக்கும். அப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிக்கிற அளவுக்கு உடம்பு வந்து மாறும். அதே மாதிரி உடம்புல வந்துட்டு எரிச்சல், மறுத்து போதல், உடம்புல ஏதோ ஊறுவது போன்ற உணர்வு, இது எல்லாமே இந்த பீரியட் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிம்டம்ஸ். இது மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் பல மாற்றங்கள் ஏற்படும். அடிக்கடிக்கு வந்துட்டு கோபம் வரும், சடனாக வந்துட்டு சோர்வாயிடுவாங்க, மன சோர்வு ஏற்படும், எந்த விதமான காரணமே இல்லாமல் எரிச்சல் ஏற்படும், பதட்டம் ஏற்படும், சீக்கிரமாக வந்துட்டு அவங்க எரிச்சல் அடிவாங்க, எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி காட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இதை எல்லாமே இயல்பாக வரக்கூடிய அறிகுறிகள். அடுத்து ஞாபகம் மறதி ஏற்படுதல், எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுவே எல்லாம் தான் அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது. இப்போ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் அறிகுறி எல்லாமே ஒரு பொதுவான அறிகுறிகள் தான். இதை பார்த்து பயப்பட தேவையில்லை, இது வந்துட்டு எல்லாருக்குமே அந்த வயதில் ஏற்படக்கூடியது தான். ஸோ இந்த எல்லா அறிகுறியுமே எல்லாருக்குமே வருமா அப்படின்னு வராது. அவங்கவுங்களுடைய உடல் கண்டிஷனுக்கு ஏற்ப, அவங்கவுங்களுடைய ஜீன் அது அவங்களுடைய தலைமுறைக்கு ஏற்ப இந்த அறிகுறிகள் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் மேலே சொன்ன அறிகுறிகள் எல்லாமே கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மெனோபாஸ் காலகட்டத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும், அதிலிருந்தும் வெளியே வர முடியும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். இந்த மாதிரியான மனக்குழப்பத்திலிருந்து மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் உடலளவில் நீங்கள் பாதிக்கப்படுறது, எப்படி நீங்கள் அதை சமாளிப்பது என்பதை அடுத்த வீடியோவில் தெரிஞ்சிடும். அதனுடைய வீடியோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லா பெண்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மெனோபாஸ்னா என்ன, எந்த காலகட்டத்தில் வரும், இது வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் இது மெனோபாஸ் என்பதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.